ஆவடி அருகே கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்த ஐடி பெண் ஊழியர் உட்பட இருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அடுத்த பட்டாபுரம் தேவராஜபுரத்தை சேர்ந்தவர் மோகன். இவரது மகள் காஞ்சனா அம்பத்தூர் தோள்பேட்டையில் உள்ளார். தனியார் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வந்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 6 மாதமாக வேலையில்லாமல் அவர் தவித்து வந்தார். இதனால் மன உளைச்சலில் இருந்த காஞ்சனா கழிவறையை சுத்தம் செய்யும் ஆசிட்டை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் பட்டாபுரம் சத்திரம் பகுதியை சேர்ந்தார் பெயிண்டர் பால்ராஜும் வேலையில்லாத காரணத்தால் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த இரு சம்பவம் குறித்து பட்டாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.